உயிர்த்தெழுந்த ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த பரிசுத்த ஆராதனைக்கு அன்போடு அழைக்கிறோம். நம் கண்களை மூடி ஜெபத்தோடு இந்த பரிசுத்த ஆராதனை நாம் துவங்கலாம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரலோக பிதாவே, மீண்டுமாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, நம்முடைய வார்த்தை கேட்க இருவர்கள் கொடுக்கிற வாய்ப்புக்காக நாங்கள் நன்றியும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையை பரிசுத்த ஆவியானவராலே தொடங்கும்படியாக முடிக்கும்படியாக நாங்கள் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய நாமத்தினை மகிமைப்படுத்திக் கொள்ளும். நாங்கள் பாடப்போகிற பாடல்கள் உங்களுடைய சமூகத்திலே தீபமாகவும் உங்களுடைய வார்த்தை மூலம் எங்களோடு பேச வேண்டும் என்று எங்களுக்காக மதிப்பு உயர்த்தி இருந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். முதலாவது பாடலாக நம்முடைய சபையினுடைய வாலிப சகோதரிகள் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை துதியின் மூலம் மகிமைப்படுத்துவார்கள். இந்த துதி ஆராதனை ஆண்டவர் பொறுப்பெடுக்கும்படியாய் எல்லாருக்குமே தெரிந்த பாடல் என்று ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் எல்லாத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களா இந்த பாடலை பாடலாம்.
இரண்டாவது பாடலாக ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதவை என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். அன்பின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா, அன்பரே உன் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையே என்று உணர்ந்து நம்ம பாடலாம். நம் அனைவரும் ஐம்பதாவது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். நாம் வாசிக்க வேண்டிய சங்கீதம் ஐம்பதாவது சங்கீதம் 1 முதல் 15 உள்ள வசனங்களை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 50. வல்லமுள்ள தேவனாய கர்த்தர் வசனித்து சூரியன் உதைக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரமுள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினை பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் பந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பலியினாலே என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்த வானங்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி, என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டில் இருக்கிற காளைகளையும் உன் தொழுவத்தில் இருக்கிற ஆட்டுக்கடைகளையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் உள்ள ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன். பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாமிசத்தை புசித்து ஆட்டுக்கடாக்கள் ரத்தத்தை குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்த நகைகளை செலுத்தி. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமீன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிழ்ந்தாதாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை விசுவாசத்தோடு நாம் ஏறெடுக்கலாம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமலை அடைத்து உட்புகுத்து பிறந்தார்.
பொந்தி விலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்திலிருந்து எழுந்தொழினார். பரமனுக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசி வச்சிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரிப்போரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் கடவுளை தொழுது கொள்ளலாம். கடவுள் ஆவியா இருக்கிற அதை தொழுது கொள்ளும் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இவளை நாம் மகிழ்ச்சியோடு நாம் கர்த்தரை ஆராதனை செய்யலாம். நம்முடைய திரியேக தேவனை நாம் போற்றலாம். பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியாகிய தேவனையும் அவருடைய பரிசுத்த நாமத்தை சொல்லி நாம் அவரை போற்றலாம். உடைய வாழ்க்கையிலையும் செய்த நன்மைகளையும் ஆசீர்வாதம் நினைத்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். சேனைகள் கடவுளாகி கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உங்கள் மகிமையால் நிறைந்திருக்கிறது. உலகத்திலிருந்த தேவனுக்கு மகிமுண்டாதாக. நாம் ஜெபம் பண்ணலாம். எங்கள் தம்பியாயும் கடவுளே, உமது வல்லமினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவைகளை தரும்படி தந்து அன்பு கூர்ந்தரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம். குமாரனாகும் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களைப் போல மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளுடைய அன்பை எங்கள் இருதயங்கள் பொழுகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமைக்கு எல்லா காலமும் எல்லா புகழும் மையம் உண்டாதாக. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போது நாம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நம்முடைய குற்றங்கள் நம்முடைய குறைகள் பாவங்களை நாம் ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்து ஒத்துக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படுகிற சமயத்தில் வந்திருக்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்கிறது போல நமக்கு பாவம் இல்லை என்பதுமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலா இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்கள் நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்புக்கார் உண்மையும் நம்ப தகுந்தவருமா இருக்கிறார். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு ராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் இருக்கும் இடத்திலே மௌனமாக முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை நாம் ஆண்டவரிடத்திலே உண்மையை அறிக்கை செய்து அப்படி குமாரன் இயேசுகிற சத்தத்தினாலே கழுவப்பட்டவளாய் நாம் கர்த்தரை துதிக்க நாம் கடந்து செல்லலாம். வேதம் சொல்லுவது போல பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனத்தில் இரக்கம் பெறுவான் என்ற வசனத்தின்படியும் அவனுடைய வார்த்தை சொல்லுவது போல அவன் பாவம் வெண் பஞ்சியை போல நான் மாற்றுவேன், சிவையேன்னு இருந்தாலும் அதை வெண் பஞ்சியை போலே மாற்றுவேன் என்ற அந்த வாக்குத்தத்தை நம்பி நம்முடைய பாவங்களை நாம் தேவனத்திலே நாம் அறிக்கிடலாம். சர்வல்லமுள்ள கடவுளத்திலே நம்முடைய பாவங்களை நாம் தாழ்மையோடு அறிக்கிடலாம். சர்வல்லமையும் மிகுந்த இயக்கம் தப்பி போன வழிகளை விட்டு ஒழுங்கி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் குற்றம் பிள்ளைகளே, நாம் உண்மையாய் ஆண்டவரிடத்திலே நம்முடைய குற்றங்கள் பிறகு பாவங்களை மறைக்கிடும் பொழுது அவர் மன்னித்திருக்கிற விசுவாசத்தோடு நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் துணையோடு தவறுகளை பாவங்களை செய்யாதபடிக்கு அவரை நாம் சார்ந்து கொள்ளலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த நிறக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு அறிவித்தினார். வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தன் பரிசுத்தாவின் கிருபையும் தேர்தலையும் தந்தவளாக. ஆமேன். நாம் ஆண்டவரை துதிக்கலாம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, அவருடைய கிருபைகளுக்காக, அவருடைய மன்னிப்புக்காக நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். சபையிலே ஒருவர் விசேஷத்திற்காக
குறிப்பாக இருக்கிற கொரோனா வைரஸினுடைய தாக்கத்திலிருந்து மக்களை விடுதலையாக்கும்படியாக மனிதனுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா பயத்தை எடுத்து போட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு விசுவாசியுடைய இருதயங்களிலும் கிரியை நடப்பிக்கும்படியாக கர்த்தரை துதித்து ஜெபம் பண்ணுவார்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சொல்லலாம். பரமலோகத்தின் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்கள் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை கொடுப்பதற்கு பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்று முடிவுகளே. ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாம் சபை அறிப்பை நம்முடைய செயலரிடத்திலிருந்து நாம் கேட்கலாம். சபை அறிப்பை செயலரிடத்திலிருந்து நாம் கேட்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் வழியாக இந்த ஆராதனை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். நம்முடைய ஐஎம் திருச்சபையின் விசுவாச குடும்பத்தார் மற்றும் பல்வேறு சபைகளில் இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கும் விசுவாசிகள், கிறிஸ்தவர் அல்லாத மற்ற சகோதர சகோதரிகள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த மே மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளை காண செய்த கர்த்தருக்கு நன்றியுடன் அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். 4ஆம் கட்ட பொது ஊரடங்கின் 14வது நாள், ஒட்டுமொத்த பொது முடக்கத்தின் 68வது நாளுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த கொரோனா வைரஸின் பாதிப்பின் காரணமாக கடந்த 11 வாரங்களாக ஆலயம் திறக்கப்படவில்லை, ஆராதனைகள் நடத்த முடியவில்லை. கடந்த 10 வாரங்களாக இந்த வாரத்தோடு சேர்த்து உங்களை யூடியூப் வழியாக நாங்கள் சந்தித்து இந்த ஆராதனையில் உங்களோடு கூட இணைந்து வருகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆலயம் திறக்கப்பட்டு வழக்கம் போல ஆராதனை நடைபெற வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வந்தோம். கொரோனாவால் ஏற்பட்ட பாதிப்புகளும் அதன் பரவலும் தடுக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபித்து கொண்டு வந்தோம். கொரோனாவை கட்டுப்படுத்த அரசாங்கம் விதித்த வழிமுறைகளை நாம் பின்பற்றி நடந்தோம். நெறிமுறைகளுக்கும் சட்டங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடந்தோம். கர்த்தர் நம் அனைவருடைய ஜெபத்தையும் கேட்டார். இந்த நாளில கூட நாம் சில மகிழ்ச்சியான சில செய்திகளை அறிவிப்புகளை அரசாங்கத்தின் மூலமாக நாம் கேட்டுள்ளோம். நம்முடைய கர்நாடக மாநிலத்தின் முதல்வர் திரு எடியூரப்பா அவர்கள் ஜூன் மாதம் முதல் தேதி முதல் வழிபாட்டு தலங்கள், அதாவது கோயில்கள், மசூதிகள், தேவாலயங்கள் திறக்கப்படலாம் என்று சொல்லி அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். ஆனாலும் இது வந்து மத்திய அரசாங்கத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒப்புதல் கொடுத்த பின்பு இது நடைமுறைப்படுத்தப்படும். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் வரையிலும் அதற்கான ஒரு அறிவிப்புகள் இதுவரை வரவில்லை. ஒருவேளை அந்த அறிவிப்புகள் வருமானால், அந்த அறிவிப்பில் ஆலய திறப்பு அனுமதிக்கப்படுமானால் ஆலயத்திற்குள்ளே கூடி வந்து நாம் ஆராதனை நடத்த ஆயத்தமாய் நீங்கள் இருக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்றுடன் இந்த 4வது கட்ட இந்த ஊரடங்கு முடக்கம் முடிவுக்கு வருகிறது. மீண்டும் 1ஆம் தேதியிலிருந்து இன்னும் 14 நாட்களுக்கு இருக்கும் என்று தெரிய வருகிறது. இன்னும் அது கன்ஃபார்ம் செய்யப்படவில்லை. எனவே எப்படி இருந்தாலும் நாம் ஆலயம் திறக்கப்பட்டு ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து அதற்காக காத்திருங்கள் என்று சொல்லி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், நம்முடைய கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதில் நாட்டிலேயே பெங்களூருக்கு முதலிடம்
அளித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை, பலியானவர்களின் எண்ணிக்கை குறைவு போன்ற காரணங்களால் முதலிடத்தை நம்முடைய பெங்களூர் பட்டணம் வகிக்கிறது. கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அனைவருக்காகவும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஏற்கனவே நான் சொன்னது போல நெடுங்காலம் நாம் காத்திருப்பது நமக்கு இருதயத்திற்கு ஒரு சோர்வை தரும். விரும்பியது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி வசனத்தில் நாம் காண்கிறோம். அதுபோல நாம் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த ஆலய திறப்பும் ஆராதனையும் விரைவில் அது ஏற்படுத்தப்பட்டு ஆலயம் ஆராதனை தொடங்கப்பட்டு நமக்கு ஒரு உற்சாகத்தை அது கொடுக்கும், ஒரு புதிய எழுப்புதலை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். அப்படி நமக்கு இந்த அனுமதி கிடைக்குமானால் உங்களை தனிப்பட்ட முறையிலும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நாங்கள் தொடர்பு கொண்டு அதை உங்களுக்கு அறிவிப்போம் என்றும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து கடந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாள் கண்டவர்களை நாம் வாழ்த்துவோம். அதாவது கடந்த திங்கட்கிழமை 25ஆம் தேதி முதல் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி வரை பிறந்த நாளை கண்டவர்களை நாம் வாழ்த்தி அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். 25ஆம் தேதி பிறந்த நாள் கண்டவர்கள் மாஸ்டர் சாமுவேல் ஸ்பர்ஜன், சகோதரர் பி வினோத், சகோதரி ஜெனிஃபர், சகோதரி திவ்யா, சகோதரி ஷீலா, திருமதி சத்யா, டேனியல் அலெக்சாண்டர். 27ஆம் தேதி பிறந்த நாள் கண்டவர்கள் சகோதரி ஷில்பா டாவின்சி, சகோதரி ஐடா ஸ்கடர் ஆகியோர். 28ஆம் தேதி சகோதரர் சுரேஷ், சகோதரர் ஏ யோபுகுமார், சகோதரர் மனோஜ் பிரபாகர், மாஸ்டர் டேனியல், சகோதரர் ஏ நான்சி குமாரி, சகோதரி சோனி கிரே வெரோனிகா ஆகியோர் பிறந்த நாளை கண்டிருக்கிறார்கள். 29ஆம் தேதி சகோதரன் ராஜா சாம்சன், பேபி கரோலின் ஆகியோர் பிறந்த நாளை கண்டிருக்கிறார்கள். 30ஆம் தேதி டேனியல் அலெக்சாண்டர் பிறந்த நாளை கண்டிருக்கிறார். இன்று 31ஆம் தேதி சகோதரர் ஏ பாபு, திருமதி இந்து விஜயகுமார், திருமதி செந்தமிஷ் செல்வி பிரதீப் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாளை கண்டிருக்கிறார்கள். பிறந்த நாளை கண்ட அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து திருமண நாள் கண்டவர்களை நாம் பார்ப்போம். திரு சந்தர், திருமதி சுஜாதா தம்பதிகள் 25ஆம் தேதியும், திரு ஜி டேவிட், திருமதி மாலினி தம்பதிகள் 26ஆம் தேதியும், திரு டி பாரதிராஜன், திருமதி ராணி தம்பதிகள் 30ஆம் தேதியும், திரு கிதியோன்ராஜ், திருமதி சோனம் கார்கி, திரு கே ஆனந்த், திருமதி ஜோதி ஆகியோர் இன்று 31ஆம் தேதியும் தங்களுடைய திருமண நாளை கண்டிருக்கிறார்கள். திருமண நாளை கண்டவர்களையும் பிறந்த நாளை கண்டவர்களையும் மீண்டும் ஒரு முறையாக நம்முடைய போதகர் சார்பில், திருச்சபையின் சார்பில், பொறு கமிட்டி அங்கத்தினர்கள், நிர்வாகிகள் சார்பில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இத்துடன் இந்த நாளின் இந்த அறிவிப்புகள் நிறைவடைந்தது. ஆமேன். இப்போது நாம் பிறந்த நாள் திருமண நாள் கண்ட மக்களுக்காக நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் அவளை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையின்படி, உம்முடைய இரக்கத்தின்படி, அவருடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும், உம்முடைய கிருபையும் உம்முடைய பாதுகாப்பையும் தொடர்ந்து கொடுத்திருக்கிறபடி நாளும் ஸ்தோத்திரம். இந்த புதிய வருடத்தையும் புதிய நாட்களையும் காண்கிற அந்த தம்பதியாருக்காக அனைவருக்குமாய் நாங்கள் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து உம்முடைய கிருபினாலும், உம்முடைய இரக்கத்தினாலும், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் அவர்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே அவர்கள் எதிர்பார்க்கிற அன்றைய உலக பிரகான ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையை கிட்டி சேரத்தக்கதாக இந்த கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் வேத பாடம் வாசிக்க நாம் கேட்கலாம். நாம் இப்பொழுது வேத பாடம் வாசிக்க நாம் கேட்கலாம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்கென்று நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட முதலாம் வேத பாடம் ஆமோஸ் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 12 முடிய. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 12 முடிய. ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பள்ளிகளுக்கு ஓய்வையும் இந்த ஸ்தலத்தையும் எல்லாம் அப்பக்குறையையும் கட்டளையிட்டேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இதுவுமல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதங்கள் இருக்கும் போது மழையை நான் தடுத்தேன். ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. 2-3 பட்டணங்களில் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை. ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கருக்காயினாலும் விஷப்பனினாலும் உங்களை தண்டித்தேன். உங்கள் சோலைகளில் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரத்திலும் எளிய மரத்திலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது. ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன். உங்கள் வாலிபரை பட்டயத்தாலே கொன்றேன். உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன். உங்கள் பாளையங்களை நாற்றத்தை உங்கள் நாசிக்கிலும் மீள பண்ணினேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோதோமையும் கோமராவையும் தேவன் கழித்து போட்டது போல உங்களை கழித்து போட்டேன். நீங்கள் அக்னியின்றி பறிக்கப்பட்ட கொல்லியைப் போல இருந்தீர்கள். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாய் உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்யப்போகிறபடியினாலே உன் தேவனை சந்திக்கும்படி ஆயப்படு. கர்த்தர் தம்மின் திருவசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக ஆக்கி தருவாராக. ஆமென். For today's the first Bible reading is taken from the book of Amos chapter 4 verses from 6 to 12. Amos chapter 4 verses from 6 to 12. Also I gave you cleanliness of teeth in all your cities and lack of bread in all your places. Yet you have not returned to me, says the Lord. I also withheld rain from you when there were still 3 months to the harvest. I made it rain on one city. I withheld rain from another city. One part was rained upon, and where it did not rain, the part withered. So 2 or 3 cities wandered to another city to drink water, but they were not satisfied. Yet you have not returned to me, says the Lord. I blasted you with blight and mildew when your gardens increased, your vineyards, your fig trees, and your olive trees. The locusts devoured them. Yet you have not returned to me, says the Lord. I sent among you a plague after the manner of Egypt. Your young men I killed with a sword. Along with your captive horses, I made the stench of your camps come upon into your nostrils. Yet you have not returned to me, says the Lord. I overthrew some of you, as God overthrew Sodom and Gomorrah. And you were like the firebrand plucked from the burning, yet you have not returned to me, says the Lord. Therefore, thus will I do to you, O Israel, and because I will do this to you, prepare to meet your God, O Israel. Here ends the reading, and thanks be to God. Amen. உன்னதமான வாசமாயிருக்க துதி தாழ்த்தி உன்னை துதிக்கும் ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே. இந்த அதிகாலை நேரத்திலும் கர்த்தாவே, இந்த ஒவ்வொரு நாளும் கர்த்தாவின் சன்னிதானத்தில் வரும்படி தேவனி செய்து பெரிய சிலாக்கியத்துக்காக நின்றோட ஸ்தோத்திரம் கர்த்தா. உன்னை ஆராதிக்கும்படியாக தேவரே நீ கொடுத்த தருணத்துக்காக நின்றோட ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளும் கர்த்தாவிடே, இந்த கருணா நாட்கள் கர்த்தாவே சன்னிதானத்தில் வந்து கர்த்தாவே உன்னை துதித்து உன்னை சோத்திரித்து உன் நாமத்தை மே பத்தும்படியா தேவரே நீ செய்து பெரிய சிலாக்கியத்துக்காக நின்ற சோத்திரம் கர்த்தாவே. இது ஒரு நாட்கள் ஆண்டவரே கொடிமான நாட்களாக இருக்கும்படியாக தேவரே நீ வரப்போற எக்கால சத்தத்தோடு பிரதான தூதிகளோடு நீ வரப்போற ராஜாவே, உன்னோட ஒருகாக ஆண்டவரே எங்களை நீ ஆயத்துப்படுத்தணும் ஆட்சேபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே வேத வசந்தி நாங்கள் பார்க்கும்போது கர்த்தாவே, இதோ கர்த்தோடு சத்திய வசந்தை கேட்கக்கூடாத 5 நாட்கள் வருன்ற வேத வசந்தி சொல்லியிருக்கேப்பா. இந்த நாட்கள் ஒன்று கொண்டிருக்கிற ராஜாவே, என் தேவனை நீ கண்ணோக்கி பார்க்கணும் ஆட்சேபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாள் இந்தியா தேசத்தில் ஆண்டவர் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆதாரங்களை பொறுப்பு ஆராதனை பொறுப்பு நடத்தணும் ஆட்சேபிக்கிறோம். வல்லமுள்ள கரம் காத்து வழி நடத்தணும் ஆட்சேபிக்கிறேன் கர்த்தாவே. நீ பலத்த காரியங்களை செய்யணும் ஆட்சேபிக்கிறேன் கர்த்தாவே. அற்புதம் அதிசயம் செய்த தேவனே, உன்னால் கூடாத ஒன்றுமில்லைப்பா. மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். நீ சகல கூட்டு வல்லவராக இருக்கான் என்று சோதனை கர்த்தா. இந்த ஆராதனை நேரத்தை நீ பொறுப்பு நடத்தணும் ஆட்சேபிக்கிறோம். நீரே ஆராதனை காண்டவர் ஆரம்பமும் அல்பமும் நீரே நின்று சுவாமி ஆசித்தரமா செபிக்கத்தான். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துனால சகலம் செய்யும் பலன் அப்போஸ்தலன் பழு சொன்னபடியாப்பா. இதோ இந்த நாட்களுக்கு கத்தா குடிமான ஆண்டவரே அப்பா,
கட்டுத்திட்டுகள் கொண்டு வந்தாலும் கர்த்தா என் தேவன் ஆண்டவரே நீ ஆராதிக்கும்படியே நீ கொடுக்குற தருணத்துக்கான என்னுடைய சோத்திரம் கர்த்தா. இந்த பரிசுத்தமான கருத்துல எங்களை நான் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. ஆறாவது முதலும் கர்த்தா நீர் பொறுப்பத்தை நடத்தணுமா செபிக்கிறோம். செய்தி கொடுக்கிற தேசனும் கர்த்தா நீர் மூடி மறுத்து கொள்ளணுமா செபிக்கிறோம் கர்த்தா. எங்களுக்காக அந்த பரலோகத்தில் வைத்திருக்க அந்த மன்னாவனை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தணுமா செபிக்கிறோம். சில குதிரை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறாள். நாங்களோ எங்களை உண்டாகணும் என் தேவாதி தேவனை தவிர வேறு யாரு குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட முடியுமாப்பா. நீ செய்த நன்மைக்காக துதித்து சோத்திரிக்கிறேன் கர்த்தா. நேற்றும் பொறுப்பெடுத்து அற்புதம் அதிகாரம் செய்து கர்த்தா நாம் மட்டும் மகிமைப்படுத்தும் எல்லாம் துதி கன மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவி நாம் வேண்டுகொள்ள ஜெபிக்கும் ஜெபங்கிற பரிசுத்த துதிப்பிதாவே ஆமென். கர்த்தருடைய செய்திக்காக நம்மத்திலிருக்கான அருணன் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துவோம் எங்கள் நல்ல ஆண்டவரே. அப்பா, அந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். புது நாளை, புது வாழ்வை, புது நேரத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு கோடான கோடி தோத்திரம் ஆண்டவரே. பேசுகிற தாசரை மறைத்து நீங்கள் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உங்கள் செவிகளை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். நிச்சயமான கிருபையை தருவேன், இன்றே தருவேன் என்று இந்த கொரோனா நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீண்ட நாட்களாக நடந்து கொண்டு வந்த இந்த 11 வாரமாக நாங்கள் எதுவுமே சபையில் நடக்காதபடி நடந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்ல நாளை 1ஆம் தேதி திறந்து கொடுத்ததற்காக உங்களுக்கு கோடான கோடி தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனம் வாங்கியும் நோக்க செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது நம்முடைய இருதயங்களை கர்த்தருடைய செய்திக்காக நாம் திருப்பலாம். ஜபத்தோடு இருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். இந்த நாளில் நம்மோடு கூட செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக ரேவரன் சத்யாய் அவர்களை ஆண்டவர் இயேசு நாமத்திலே அழைக்கிறேன். ஜபத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கிருபையும் சமாதானமும் அனைவரோடு கூட இருப்பதாக ஜெபம் செய்வோம். மகாயிருக்கமும் கிருபி நிறைந்த நன்றி ஆண்டவரே. முக்கால வேலைக்காக, நாராதன வேலைக்காக நன்றியோடு நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திருக்கிறேன். தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தம்முடைய நாமத்தில் கூறப்படுகிற என்னுடைய வசனங்களை மகிமைப்படுத்த என்னிடத்தில் நன்றாடி ஜெபிக்கிறேன். கேட்கிற உள்ளங்களையும் செவிகளையும் திறந்தள்ள நன்றாடி ஜெபிக்கிறேன். தேவனுடைய கிருபை அவர்கள் மேல் இறங்கி வருவதாக பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே எங்களோடு கூட பேசும்படியாய் இயேசு மூலமே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் மீண்டும் உங்களை அவரை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான காலங்களாக இருக்கிறது என்பதை நம்முடைய வேதம் நம்மை தெளிவுபடுத்தி எச்சரித்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைய தினத்தில் தீர்க்க தரிசன புஸ்தகம் 38:7 இப்படியாக வாசிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 38:4 உன் ஆயத்தப்படி உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, உன் அவர்களுக்கு காவலாளியாயிரு. மூன்று காரியங்களை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். ஒன்று, நீ ஆயத்தப்படு என்று சொல்லுகிறார். இரண்டாவது, உன்னுடனே கூடிய எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து என்று சொல்லுகிறார். ஒருவேளை தொடர்ந்து நாம் ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 4:12 கூட நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 4:12 ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினாலே உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படும். இந்த வசனத்தின் இறுதியிலே கவனியுங்கள்.
உண்டு. தேவனாய் கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படும். அதனால இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவாகி நம்முடைய ஆண்டவர் வருகைக்கான ஆயத்தங்களை நாம் இங்கே கவனிக்கிறோம். பார்க்கிறோம் இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அதற்கு முன்னதாக காணப்பட வேண்டிய சில அடையாளங்களை இங்கே ஆமோஸ் தீர்க்கன் மூலமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமோஸ் 4:6 படிக்கிற போது, உங்கள் பட்டணங்கள் எல்லாம் உங்கள் பந்துகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்ப குறைவையும் கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். 7 மழையை தடுத்து மழை இல்லாதபடிக்கு காய்ந்து போன வயல்களின் நிலைமைகளை குறித்து பார்க்கிறோம். 8 தண்ணீர் பஞ்சம் அதிகமாய் காணப்படும் என்று சொல்லுகிறார். 9 கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் உங்களை தண்டித்தேன், உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியான பச்சை புழு அடித்து போட்டது, ஆகிலும் என்னிடத்திலே திரும்பாமல் போனீர்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவே கவனங்கள், இந்த நாட்களிலே நடக்கிற சம்பவங்களை குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது, கருக்காயினாலும் விஷப்பனினாலும் உங்களை நான் தண்டித்தேன், உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது என்று சொல்லுகிறார். நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது 8 படையெடுத்து வேகமாய் வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்று காலை செய்தியிலே கிருஷ்ணகிரி பக்கமாக இந்த 8 படையெடுத்து வந்திருப்பதாக ஒரு செய்தி, நேற்று தினத்திலே மூலகிரி பகுதியிலே வந்ததாக ஒரு செய்தி. இப்படியாய் இந்த 8 மத்திய ஆசியாவிலிருந்து படையெடுத்து ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து படையெடுத்து இந்தியாவுக்குள்ளே நுழைந்து பயிர்களை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறதான நிலைமைகளை பார்க்கிறோம். பயங்கரமான சூழ்நிலைகளை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, இது ஆண்டவருடைய வருகைக்கான ஒரு அடையாளம் என்பதை தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ஒரு விஷப்பூச்சி போன்ற ஒரு பூச்சியானது தொடர்ந்து துரத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அதை கண்டு வேகமாக ஓடுகிற மக்களை கூட நாம் அதை பார்க்கிறோம். அந்த பூச்சியானது துரத்தி மனுஷனை துரத்தி எங்கேயாவது கடிக்கிற பொழுது சில பேர் மரித்தும் போகிறார்கள். சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலே காகங்கள் அதிகமாய் நிறைந்து அங்கமிகமாய் தொந்தரவு பண்ணுகிற நிலைமைகளை கூட நான் பார்க்க முடிகிறேன். ஏனெனில் எல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவனாய் கர்த்தர் ஏற்கனவே சொன்னதெல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. இந்த நாட்களிலே நான் கவனிக்கிறேன். மகினாலே தேவனுடைய மக்களே, இந்நாளிலே என்ன சொல்லுகிறார், ஆகிலும் என்னிடத்திலே திரும்பாமல் போனீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ஆமோஸ் 4:10 எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நீரை உங்களுக்கு அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். எகிப்திலே கொள்ளை நீர்களினால எகிப்தியர் மரித்து போனார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் படிக்கிறோம். சிறு ஜனங்கள் எகிப்திலே இருந்தார்கள், 10 அவர்களுக்கு வந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த 10 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த சேதமும் இல்லை என்பதை நாம் கவனிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற தெரிந்திருக்கிற பொறிந்திருக்கிற மக்களாகிய நம்ம இப்பொழுது வந்திருக்கிற கொரோனா போன்ற வியாதிகள் தாக்க முடியாது. ஏனென்றால் தேவனாய் கர்த்தரை அன்பு கொண்டு வாழ்கிறதுனாலே அங்கே ஒரு தப்பித்து உங்களை கனப்படுத்துகிறது என நாம் பார்க்கிறோம். அதனால தேவனுக்கு பிரியமானே, எகிப்திலே உண்டான கொள்ளை நோய்கள் கொரோனா போன்ற நோய்கள் உலகத்திலே வந்து பயங்கரமாய் அழித்துக் கொண்டிருக்கிறது இந்த நாட்களிலே பார்க்கிறோம். மாத்திரமல்ல, நாம் பார்க்கும்போது மத்திய சுவிசேஷத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 24
ஆறாம் ஏழாம் வசனங்களிலே இப்படியாக வாசிக்கிறோம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், பூமி அதிர்ச்சிகளை கேள்விப்படுவீர்கள், கொள்ளை நோய்கள் வருவதை குறித்து நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் எச்சரித்தார். இன்றைக்கும் நடக்கிறதெல்லாம் என்ன? இதைதான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் 50 சங்கீதத்திலே 3 வசனத்திலே வாசிக்கிற போது அவர் வருகிறார், அவருக்கு முன்னால அக்கினி பட்சிக்கும் மகா புசல் கொந்தளித்தாயிருக்கும் என்று சொல்லுகிறார். மகா புசலானது கொந்தளித்துக் கொண்டு ஒரு பக்கம் பெரிய அழிவு உலகத்திலே ஏற்படுத்திக் கொண்டு வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகைக்கான இப்படிப்பட்ட ஆயத்தங்களை கண்டு கொண்டிருக்கிற நாம் தேவனிடத்திலே திரும்ப வேண்டும் என்பதை இவைகள் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 அதிகாரத்திலும் மார்க்கு 13 அதிகாரத்திலும் லூக்கா 21 அதிகாரத்திலும் நம்முடைய 2 வருகைக்கு முன்னால சில அடையாளங்களை சொல்லுகிறார். அந்த அடையாளங்களிலே இவைகளெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும் என்று சொல்லுகிறார், மகா புயல்கள் ஏற்படும் என்று சொல்லுகிறார், மனிதர் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கிற பயங்கரமான சூழ்நிலைகளை சொல்லுகிறார், அநேகருடைய அன்பு தணிந்து போகிற காலங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கு மேலாக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் ஏற்படுவார்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் வீட்டிலே 24 அதிகாரம் மார்க்கு 13 அதிகாரம் லூக்கா 21 அதிகாரம் இவைகளை நீங்கள் தடை செய்து வீட்டிலே வாசித்து பாருங்கள். அழகாய் சொல்லுகிறார் என்ன காரியங்கள் தன்னுடைய வருகைக்கு முன்னால் நடக்கும் என்பதை தெளிவோடு கூட சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால அருமையானே இந்த நாட்களே ஏற்படுகிற இந்த அப்ப குறைவு, மழை இல்லாத தன்மை, விளைச்சலை கெடுக்கும் பச்சை போது வெட்டுக்கிளிகள், கொள்ளை நோய்கள், கொரோனா போன்றவர்கள், சோதியம் குமாரா போன்ற பட்டணங்களே காணப்பட்டது என்ன? அந்த சோதனையின் குமாரா பட்டணங்கள் அழிந்து காரணமா இருந்தது என்ன? அதுதான் மனிதனை மனிதன் புரிந்து கொள்ளாமல் தேவனுடைய சிருஷ்டிக்கு எதிராக செயல்படுகிற ஒரு தன்மை. ஆண்டவர் ஆணோடு ஆண் படைக்கவில்லை, ஆணோடு பெண் என்ற ஒரு உறவுகளை ஏற்படுத்தினார். ஆனால் மனிதனோ அதற்கு எதிராக செயல்படுகிறத முதல் தரமாக செயல்படுகிறது அமெரிக்கா நாடு. அவங்கதான் அதனுடைய லைசன்ஸ முதல்ல கொடுத்தாங்க. அதனாலதான் முதல் அழிவு அமெரிக்காவில் அதிகமாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஹியூமன் செக்ஷுவாலஜி என்று சொல்லப்பட்ட பயங்கரமான பாவங்களிலே உலக நாடுகள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் இந்த கொள்ளை நோய்கள் மனிதனுக்கு எதிராக வருகிறதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்கிறோம். ஆம் பிரியமான, இதெல்லாம் நாம் இன்றைக்கு நாட்களே பார்க்கிறோம். மாத்திரமல்ல, மனிதனுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து பார்க்கிற போது 83 அதிகாரத்திலே நாம் பார்க்கிற போது 83 அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே ஏன் சொல்றேன்னா, இந்த விஷயத்தை உங்க வீடுகளிலே இந்த பகுதிகளை வாசி, எல்லாவற்றையும் தீர்க்கதரிசிகள் மூலமாக தெளிவுபடுத்தி அதை அழகாய் வெளிப்படுத்தி விட்டார். அதுதான் நடந்து கொண்டிருக்கு. அந்த 83 அதிகாரத்திலே மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார். மனிதர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் நன்மைக்கு துரோகிகளாயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களுடன் வலிமை மறுதளிக்கிறவர்களாகவும் காணப்படுவார் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களே காணப்படுவதெல்லாம் என்ன? இந்த நாட்களே நாம் பார்க்கிறதெல்லாம் இதுதான். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்கிற மக்கள், இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே ஒருவேளை நீங்களும் நானும் இருப்போமானால், ஒருவேளை அப்படிப்பட்ட மக்களாகவே நாங்களும் செயல்படுவது உண்மையானால், இன்றைக்கு மனம் திரும்புங்கள், இன்றைக்கு மனம் திரும்புங்கள். இன்னும் ஒரு சில கூட்டத்தாரை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன், பாருங்கள் அது எங்க இருக்கிறது.
வெளிப்படுத்தின விசேஷம் 16:9-11 வெளிப்படுத்தின விசேஷம் 16:9-11 தங்கள் வருத்தங்களினாலும் தங்கள் புண்களினாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்கள் அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. 9 பார்க்கும் பொழுது அப்போது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகைக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தாள் அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. மனம் திரும்ப மகிமத்தை இருந்து உதயம் உள்ள மக்களை இங்கே நாம் பார்க்கிறோம். கருமையானது எங்கள் பிள்ளைகளே, ஆண்டவர்கள் தானே எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். தங்கள் வருத்தங்களினாலும் புண்களினாலும் தேவனே தூஷித்தார்கள். ஏன் கடவுள் இதெல்லாம் பண்றார், எதுக்காக இப்படி பண்றாங்க, கேள்வி பண்ற மக்களை தான் நாங்க இன்றைக்கு பார்க்கிறோம். அதனால மனம் திரும்பாத ஒரு நிலைமையை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சில ஆட்களை நாம் பார்க்கிறோம். அது 2 தெசலோனிக்கே 2 அதிகாரத்திலே அங்கே ஒரு 2 அதிகாரத்தில் பார்க்கிற போது என்ன சொல்லி பார்க்கிறோம், சத்ருவாகிய ஆண்டவர் குரூரமான கேட்டின் மகன் என்று சொல்லப்பட்ட பிசாசானவன் எப்படி வெளிப்படுவானா, எதிர்த்து நிற்கிறதாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவர் எல்லாவற்றுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாய் தேவன் போல உட்கார்ந்து அந்த 2 தெசலோனிக்கேயர் 2:4 ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட மக்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆகினால்தான் தேவனுடைய ஆலயத்தில் எப்போதும் தேவையில்லா சண்டைகளும் கூச்சல்களும் எழுப்புகிறதற்கு காரணம் ஆராதிக்கப்படுகிற இடத்திலே இல்லாத பொல்லாத காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்து விடுகிறான். ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு ஆகினால் அருமையான இதெல்லாம் நடக்க போகிறது என்பதை தேவன் எச்சரித்து இந்நாட்களிலே எச்சரிப்பாய் எல்லாவற்றையும் நம்ம கூட்டி கொடுக்கிறார். பயனாறு நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியதெல்லாம் என்ன மிக முக்கியமானது, உன் தேவனாகிய கர்த்தரை இந்த சூழ்நிலையிலே அவரை சந்திப்பதற்கான ஆயத்தங்களோடு ஈடுபட வேண்டும். உடனாய் கர்த்தரை சந்திப்பதற்கு நீ ஆயத்தப்படு என்று இந்த வார்த்தை சொல்லுகிறேன். நீ ஆயத்தப்படு, உன்னோடு இருக்கக்கூடிய ஆயத்தப்படுத்து. கிறிஸ்தவனே, வீட்டில் உட்கார்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உன்னோடு கூட இருக்கிற மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய பொறுப்பு இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறேன். மாத்திரமல்ல, அவர்களுக்கு உண்டான காவலாளி, காவலாளிகளை போல அவர்களை தேவனுடைய வழியிலே நடத்துவதற்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கிறது. எப்படி மட்டுமான ஆழமான சத்தியங்களை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். நான் இப்படி எல்லாம் செய்ய போகிறதுனால சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று சொன்னார். 38:7 இப்படி வாசிக்கிறோம். எத்தனை பேர் நாம் ஆயத்தமா இருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் ஆயத்தமா இருக்கிறேன், என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறேன், என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது என்று சொல்லுகிறான். எத்தனை பேருடைய இருதயம் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படுகிறதா இருக்கிறது. இறைவனை சந்திப்பதற்கு இந்த கடைசி காலத்தில் ஆயத்தமாயிரும். ஆண்டவராகவே உடைய சமூகமா இருக்கிறதுனால நியாயத்தப்படு, ஆயத்தப்படுத்து, காவலாளி ஆயிரும். ஜாக்கிரதையோடு கூட அழிஞரை இறைவனுடைய அன்பில நடத்துவதற்கு அவர்களை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்துக்காவே உடையவர்களுக்கான ஆயத்தங்கள் எல்லாம் செய்யும்படியாக எங்கள் இச்சித்தப்படினார் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆயத்தப்படவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும்
அவருடைய காவலாளியை போல நாங்கள் செயல்பட்டு ஜாக்கிரதையோடு கூட எல்லா குடும்பங்களையும் உங்களுடைய வழிகளில் நடத்தும் தக்கதான பிரிவுகளை தாரும். ஆண்டவருடைய வல்லமையின் கருத்தில் ஆரத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும், காத்து கொள்ளும். கொரோனா வியாதி மறுபடியுமா வேகமாய் பரவாது பிடிக்கு தடுத்து ஆட்கொள்ளுகிற ஒரே ஒரு தேவன் நீர் மாத்திரமே என்று விசுவாசித்து உன்னை பார்க்கிறோம். ஆண்டவரே நிறங்கி வாரும், நிறங்கி வாரும். விட்டால் எங்களுக்கு எந்த விமோசனம் இல்லை. ஆண்டவரே இன்றைக்கு என்று மக்கள் மத்திலே இறங்கி வரும்படியாக சொல்லிக்கிறோம். வேத கருணையோடு கூட வேத சமாதானத்தோடு கூட உங்களுடைய மக்கள் மீண்டும் இரக்கத்தை காண்பித்து இந்த கொரோனா வியாதியை நீர் அப்புறப்படுத்தும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜனங்களை கேட்டதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சேர்த்திருக்கிறோம். இயேசு என்பதனை இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. கடைசி பாடலாக ஆராதனை 380வது பாடல் கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம் என்ற பாடலை பாடி நம்முடைய பரிசுத்தமுள்ள தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆராதனை 380வது பாடல் கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம். நன்றி சொல்லித்திருக்கிறேன். ஆராதனையிலே கலந்து கொண்டு குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக அந்த கருத்துல கொடுக்கிறேன். கொரோனா வைரஸ் மூலமாய் விதமான பாதிப்பு ஏற்படாது பிடிக்கு சந்தித்து அவர்களுடைய நித்தியாவுக்குள்ளாக கலந்து வரத்தக்கதான பிரிவுகளை தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இந்த நாமத்துக்கு பிரிவும் கவனமும் செலுத்தி ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் கூட இன்று நின்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.
கர்த்தரோடு இருப்பாராக, சமாதானத்தோடு செல்லுங்கள்.